ஞானிகளின் நூல்களை தொடுவதே புண்ணியம் என்று அரங்கமகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்படிப்பட்ட நூல் அந்த 13 அதிகாரம். ஆக இந்த 13 அதிகாரத்துடைய சாரத்துக்கு நூல்கள் படிக்கிறோம், வள்ளுவர் நூல் படிக்கிறோம், புரியணும் இல்லையா? துறவுன்ற அதிகாரம் வரும், அப்பப்பப்பா எல்லாம் நெருங்க முடியுமா? மெய் உணர்தல் விட்டுவர், மெய் உணர்தல் பிடிச்சி அப்படியே தொகுத்து வச்சிருப்போம். அதெல்லாம் அந்த நூல் படிக்கும், அந்த அதிகாரம் படிக்கும்போது திருவள்ளுவர் துணையாக தான் படிக்கலாம். படித்த நூல்களை தொடுவதே புண்ணியம், திருவள்ளுவர் திருக்குறளை தொடுவதே புண்ணியம், அருப்பா தொடுவது புண்ணியம், திருமந்தை தொடுவது புண்ணியம். படிக்கிறோம், புரியணும் இல்லவா? அப்போ எவ்வளோ பணிவு இருக்கணும், பணிந்து பக்தி விசுவாசத்தோடு நூலை தொட்டு வணங்கி படித்தோம்னாக்கா அருள் பெறலாம். அப்போ 10 நிமிஷம் அருள் படிக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் படிக்கிறோம், வாசித்தல் பூசித்தல் போட்டல் சுவித்திடலாம். அப்போ நூல் 10 நிமிஷம் படிக்கிறோம், பல பிரச்சனைகள் முன் செய்த வினையின் காரணமாக ஒரு பக்கம் கடல் சுமை உடல் நோவு பிரச்சனைகள், குடும்பத்து பிரச்சனை, ஒரு பூஜை செய்வதற்குரிய தனி இடம் இல்லாமல் இப்படி பல பிரச்சனை இருக்கும். ஒரு 5 நிமிஷம் படிக்கிறோம், ஒரு சாந்தத்துக்கு வருது. நூலை தொடரம் பார்க்குறான், யார் ராயாவ என்ன விஷயம் இல்லை, நம்ம நூலை தொடர்கிறான், சரி நல்ல பிள்ளைன்னு, சரி பகி பக்தியோடு தொடுகிறான். ஒரு 5-10 நிமிஷம் படிக்கிறான், படித்ததுக்கப்புறம் ஓன் திருமலை தேவா நந்தீஷா அகத்தீஷான்னு சொல்கிறான், விழுந்து வணங்குறான், சாஸ்தாமி விழுந்து வணங்குறான், சாயசாமி விழுந்து வணங்கி ஒரு 10 நிமிஷம் நாமத்தை சொல்கிறான், விழுந்து வணங்கிட்டு கடமை செய்கிறான். இப்படி செய்ய 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 தான் சித்தர்களுடைய பார்வை கிடைக்கும். ஞானிகள் வேறு வகையில் எந்த வகையிலையும் முன்னேற வழி இல்லை. இப்படி எல்லாம் தியானம் செய்து படித்து வாசிக்கணும், பூசிக்கணும், போட்டணும், ஞானிகளை புகழ்ந்து பேசணும், அக்கம் பக்கத்தோட பெரியவங்களோட பெருமையை பேசணும், அகத்தீசனை பூஜை செய்தோம், நான் நன்மை அடைந்திருக்கிறேன், நீங்களும் பூஜைன்னு சொல்லணும். அப்போ பார்க்குறான், யார் அகத்தீசனை? அகத்தீசன் பெரிய மகான், எதை கேட்டாலும் தருவார், நோயில்லா வாழ்வு தருவார், பிள்ளைகளை நல்லா படிப்பு தருவார், திருமணம் செய்து வைப்பார், திருமண பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் செய்து வைப்பார், கடன் சுமை தீரும், சொந்த வீடு அமையும், வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும். நீங்கள் பூஜை சொல்லும்போது அவள் பார்க்குறான், ஓ நல்ல பிள்ளை நல்ல, ஏன் உங்களை புகழ்ன்றண்ண? என்னை புகழ்ந்தால் தானே உலக மக்களுக்கு தெரியும். என்னை புகழ்ந்து பேசும்போது பிள்ளைகள் எல்லாம் என் திருவடியை பூஜை செய்வான், பூஜை செய்தால் நான் அருள் செய்வேன், அதுக்காக தான் என்னை புகழ்ந்து பேசுகிறேன். எனக்கு இதுக்குன்னு லாபம் இல்லை, என்னை புகழ்ந்து பேசுவதனால நீயும் பெருமை அடைகிறாய், அவர்களும் பெருமை அடைகிறான். தேவர் புராந்தனே திவ்ய மூர்த்தியை யாவரும் ஒருவரைவார், ஆக அப்பியப்பட்டவர்கள் யாவரும் ஒருவரைடுவான், அவனைக்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவான். ஆகவே பூசிக்கணும், இது படிக்கணும், தினம் பூஜை செய்யணும், சான்றோர் தொடர்பு இருக்கணும். இப்போ தினம் பூஜை செய்யும்போது என்ன ஏற்படும், டிவி பார்க்கறது ரொம்ப அதிக நேரம் பார்க்கக்கூடாது, அது வேண்டாம். இப்போ நீ என்ன தான் சொன்னாலும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ 24 நேரம் ஒரு அதுபோல் 24 நேரம் தொடர்ந்து டிவி ஓடிக்கிட்டுருக்கோம், இது அவசியம் இல்லை. நீ சும்மா ஏன் பார்த்துட்ருக்க? நீ என்ன கணவன் அறிவு சொன்னாலும் எடுபடாது, தாய் தந்தை அறிவு சொன்னாலும் எடுபடாது, எடுவே படாது. பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருப்பான், தொடர்ந்து டிவி பார்க்குறான், பார்த்துக்கிட்டே இருப்பான். அவள் இப்போ பூஜை செஞ்ச என்ன சொல்லுங்க, இது தேவையெல்லாம் பார்க்குற, நேர்த்து ஒரு ஒரு நேரம் பார்த்தா போதும், இந்த போதும் இது ஒருக்கு மேலே பார்க்கக்கூடாதுங்கிற உணர்வு திருவள் துணை இருந்தால் தான் வரும். இல்லை என்றால் சாப்பாடு பாட்டில் அடுப்பில் பால் குவிச்சுக்கிட்டே இருக்கும், டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.